வாக்கறிவு கருணாநிதியின் துலாபார வேண்டுதல் ஆன்மீகமா அரசியலா? காலம் முழுக்க பகுத்தறிவு பேசினவர் கருணாநிதி. அம்பாள் எந்த காலத்தில் பேசினால்னு பராசக்தி படத்துல அவர் எழுதின வசனம் இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சைக்குரிய வசனமாவே இருக்கு. கடவுளை பத்தி வெவ்வேறு சமயத்துல கருணாநிதி பேசின வார்த்தைகள் விமர்சனங்களை கிளப்பியிருக்கு. அப்படிப்பட்ட கருணாநிதி இந்த புகைப்படத்துல என்ன செய்யறாருன்னு தெரியுதா? துலாபார தராசுல உட்கார்ந்துருக்காரு. எதுக்காக பகுத்தறிவு பேசின கருணாநிதி போய் ஆன்மீகம் பேசுறவங்க பயன்படுத்துற துலாபார தராசுல உட்காரணும்? ஆச்சரியமா இருக்குல்ல? பொதுவா கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்கிறவங்க அந்த காரியம் நிறைவேறினதும் அந்த கோயிலுக்கு போய் தன்னுடைய எடைக்கு எடை பூவோ அரிசியோ சர்க்கரையோ கற்கண்டோ வெல்லமோ வாழைப்பழமோ தேங்காயோ பழங்களோ தந்து கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கு பேரு தான் துலாபார வேண்டுதல். ஆனா கடவுள் நம்பிக்கையே இல்லாத கருணாநிதி ஒரு நாள் துலாபார தராசுல ஏறி உட்கார வேண்டிய சூழல் வந்துச்சு. அதை எப்படியான சூழல்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். எதிர்கட்சியான திமுகவுக்கு தலைவராகியிருந்த கருணாநிதி தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் போய் பொதுக்கூட்டம் பேசுறது, கொடியேத்தி வைக்கிறது, திருமணம் வரவேற்பு மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது வழக்கம். அப்படி 1982 புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்தாரு கருணாநிதி. தங்களோட தலைவருக்கு வித்தியாசமாகவும் புதுமையாகவும் வரவேற்பு கொடுக்கணும்னு, அதே சமயம் அந்த வரவேற்பு கருணாநிதியோட மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும்னு நினைச்ச கட்சி நிர்வாகிகள் எடுத்த முடிவுதான் இந்த துலாபாரம். கடவுளுக்கு எடைக்கு எடை பொருள் கொடுக்கிறது மாதிரி தங்களோட கட்சி தலைவரோட எடைக்கு எடை நாணயங்களை கொடுக்க முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த யோசனையை கருணாநிதி ஏத்துக்குவாரா இல்ல கட்சி கொள்கைக்கு எதிராக இருக்குன்னு கோபப்படுவாரான்னு கட்சிக்காரர்களுக்கு சந்தேகம். எப்படியோ விஷயத்தை கருணாநிதி காதுக்கு கொண்டு போனாங்க. வித்தியாசமான யோசனை தான், ஆனாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தோட அரசியலை கலக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்ச கருணாநிதி ஒரு கட்டத்துல கடவுளுக்கு தரணும்னு நினைக்கிறத அவரோட பக்தர்கள் துலாபாரத்துல வச்சு தர்றாங்க. அது போல கட்சிக்கு நிதி தரணும்னு நினைக்கிற தொண்டர்கள் தராசுல வச்சு தராங்க. இதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணி துலாபாரத்துல உட்கார ஓகே சொன்னாரு. அதுக்காகவே ஸ்பெஷலா துலாபாரம் மாதிரியான மெகா சைஸ் தராசை ஏற்பாடு செஞ்சாங்க புதுக்கோட்டை மாவட்ட திமுக நிர்வாகிகள். அதுல ஒரு தட்டுல திமுக தலைவர் கருணாநிதி உட்கார, அடுத்த தட்டுல நாணய மூட்டைகள் வச்சாங்க. எடை சமமா வந்ததும் அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாரு கருணாநிதி. உண்மையில துலாபாரங்கிறது ஆன்மீக நிகழ்ச்சி தான், ஆனா அதையும் கூட அரசியல் நிகழ்ச்சியா அந்த காலத்துல மாத்தி இருக்காங்க திமுக காரங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.